Hello friends, welcome back to our channel. So in this video, we will share a recipe da share panna pora. So enna na a side dish recipe da paaka pora. So idli dosa ku romba favorite ana or side dish idu. So Chennai side la idu romba famous ana side dish. So vadakari da nama inikku panna pora. Restaurant style la epdi super ah yummy-a pannala appdi paakala. Vaanga kitchen ku pola. இப்ப தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்குறோம்னா கண்டிப்பா இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடகறிக்கு முக்கியமா வந்துட்டு இந்த கடலைப்பருப்பும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் பயத்தம் பருப்பும் சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே இதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபைன் பேஸ்டாக அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் குறை குறை நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இதுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2-3 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி தக்காளி வந்துட்டு 2 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், பூண்டு வந்துட்டு தோல் உரிக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வடைக்கறியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்துட்டு இதில் தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப காரம் வேண்டாம், ஒரு ஆஃப் காரம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் வந்து ஹாஃப் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் பொறிக்க தானே பொறிச்சிட்டு திரும்பி நம்ம கிரேவியில் போட போகிறோம், அதுலேயும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால எல்லாமே நம்ம ஹாஃப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருவேப்பிலை போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்துட்டு பேன் ஹீட் ஆகிடுச்சு, நான் இப்போ இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி கிள்ளி 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 போட்டுக்கோங்க. இதை ரொம்ப வந்துட்டு மொத்தமாக போடணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டோம் குட்டி குட்டியாக போட்டுக்கணும். ஸோ நம்ம இப்போது இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக நம்மளுக்கு இப்படியே இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆகிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மாவும் இப்படி பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு, ஸோ வெளியிலையும் நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். சோம்பு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நட்சத்திர பூண்டு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 2 வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். ஸோ பேனை கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். வெடித்ததும் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது வெடித்து வருது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பூண்டு வாசனை, இஞ்சி வாசனை வந்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியனும் சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் ஒரு ஒரு கண்ணாடி ஸ்டேஜில் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கூட. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்பயும் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ எண்ணெய் நல்லாவே வெளில வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேங்காய், நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஃப் பவுல் வந்துட்டு தேங்காயும் சோமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்துட்டு இதில் கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காயும் சோமும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொதிச்சோடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு ஒரு 5 to 7 minutes கழித்து நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்குங்க. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய்லாம் மேலே நல்லா தனியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வடைக்கறி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம நல்லா வந்துட்டு தனித்தனியாக நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே சேர்த்துருங்க. ரொம்ப வந்து பெருசாக இருக்கிறது அப்படிலாம் நல்லா உதுத்துருங்க. உதுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு 5 to 7 minutes திரும்பி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ கிரேவி கூட எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி வரணும். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கிரேவி கூட எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது இப்போது. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது கிரேவி வந்து ரெடி டு சர்வ். இப்போது நான் வந்துட்டு அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் இருக்க அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம வந்துட்டு ஒரு கிரேவி பண்ணியாச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்றிட்டு இதை தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷாக. ஸோ மேலே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. லுக் வைஸும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிரேவி. ஸோ இது மேலே நம்ம அப்படியே வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எம்மியான சூப்பரான வடைக்கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், சி யூ. இன்னொன்று நாள் இன்னொன்று கான்செப்டில் பார்க்கலாம்.